இது வந்து அரசியல் இல்ல, இது எப்படின்னா இப்போ அவர் என்ன சொன்னார்னா டிக்கெட் வந்து 4 மணி ஷோ ஓபன் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு பண்ணுவாங்களான்னு தான் கேட்டேன் நான். எனக்கு அதுதான் வேணும். நீங்க கரெக்ட் இல்ல ப்ரோ, நீங்க கேக்குறது கரெக்ட் தான் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த 4:00 ஷோ வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே அந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டு வச்சிருக்கதெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மன்றம் தான் இல்ல, பட் ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு இந்த ஏரியால இவங்க கொஞ்சம் மெயினான ஆளுங்க இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க மொத்தமா வாங்கி அவங்கள்ட்ட இருந்தா கலெக்ட் பண்ணிவாங்க அவங்களே தவிர வெளியில. எங்களுக்கு எங்களுக்கு மன்றம் எப்படி போகுதுன்னா, அவரு மன்றம் கலைக்கிறதுக்கு முன்னாடி மன்றம் இருக்கும்ல, அவர் விட்டு போன மன்றம் வந்து இன்னமும் அந்த ஃபேன்ஸ் வந்து கலைக்காம அவங்க அப்படியே அன்அஃபிஷியலா நடத்திட்டு இருக்காங்க. அப்படிதான் கிடையாதுங்க. இப்போ நம்மளாம் குடுக்கறது கிடையாது, நம்மள மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் இருக்காங்க. திருச்சி சிட்டில யாருமே இப்ப குடுக்கறது கிடையாது தெரியுமா, ஒன்னு ரெண்டு தியேட்டரை தவிர யாரும் குடுக்கறது கிடையாது ஃபேன்ஸ் கிளப்லாம். சோ அப்படி இருக்கும்போது எல்லாமே ஆன்லைன்ல பண்ணுவாங்க, ஆன்லைன்ல பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ மொதல் ஷோ பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இப்போ விஜய் படமோ அஜித் படமோ ரஜினி படமோ யார் படமோ நமக்கு தெரிஞ்சவங்களே போட்டு ஒரு மாசம், இப்போ இன்னைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு துணிவோ வாரிசோ போட்டா 10 டிக்கெட் வேணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சரி ஓகே, ரிலீஸ் ஓப்பன் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ற முன்னாடி சொல்றேன், நீங்க சொல்லுங்க தரேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நிறுத்தி வைப்போம் சரிங்களா. இப்படி தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்து பாதி சீட்டு போயிடுங்க சரிங்களா, மிச்சம் பாதி சீட்டை தான் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவோம் நம்ம தியேட்டர் பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தா டிக்கெட் நீங்க தர வேண்டிய அவசியமும் இல்ல ப்ரோ. அந்த மூவ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண டிக்கெட் ரேட் அதிகமாவும் வைக்கிறது கிடையாது, பேனர்ஸ் எதுவும் அலோ பண்றது கிடையாது. செலிப்ரேஷன் பண்ணுவோம், அது நாங்களா இனிஷியேட் பண்ணுவோம், நாங்களா வந்து ஃபிளாஷ்மாப் அரேஞ்ச் பண்ணுவோம், நாங்களா அந்த செலிப்ரேஷனுக்கு பிளான் பண்ணி ஃபேன்ஸ்க்கு நாங்களே கொடுப்போம். யாருமே எந்த ஃபேன்ஸ் கிளப்பும் முன் வந்து அவங்க அவங்க ஃபேன்ஸ் கிளப் சைட்ல இருந்து பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது கிடையாது. ஸோ நம்மளே கொடுத்துறதுனால எதுவும் பெருசா எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ இப்படிதாங்க டிக்கெட் ஸ்பிளிட்டிங் இப்படிதாங்க இருக்கும், முதல் ஷோவோ ரெண்டாவது ஷோவோ பொறுத்த வரைக்கும் இப்படிதான். பாதி தெரிஞ்சவங்களே கொடுத்துட்டோம்னா பாதி தானே ஆன்லைனோட போட முடியும், அது ஒரு 10-15 செகண்ட்ல சோல்ட் அவுட் ஆயிடும். நம்ம சொல்லிட்டு தான் ஓபன் பண்றோம் டிக்கெட் ஓபன் இத்தனை மணி நேரம். பரணி ப்ரோ நீங்க கேஜிஎஃப் பீஸ்ட் ஆஃப் எதை எடுத்தீங்க ப்ரோ? கேக்குதா? கேஜிஎஃப் எடுத்தோங்க. நீங்க கேஜிஎஃப் பீஸ்ட் ஆஃப் எதை எடுத்தீங்க? கேஜிஎஃப். ஓகே கேஜிஎஃப் தான். ஓகே ஓகே. அங்க ஓபன் பண்றோம்னு சொல்றேனா தியேட்டர் வாசல்ல 100 பேர் நிப்பாங்க, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாருக்கும் கொடுத்தாவணும்ல டிக்கெட். ஸோ அதுக்காக வந்து இவங்களுக்கு தான் போகுது இவங்களுக்கு போகல அப்படி அப்படின்லாம் சொல்லாதீங்க, எல்லாமே இங்கே சமம் தாங்க. இல்ல இல்ல ஓகே ப்ரோ, இல்ல இல்ல ப்ரோ நீங்க அந்த கால் எடுத்துட்டீங்கன்னா தரத்தால, பட் கால் எடுக்காத தியேட்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஏன்னா இவங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த இடத்துல இவங்களுக்கு தராம. இப்ப எல்லாமே இங்க பண்ணிட்டு வேற தியேட்டர் போய் பார்க்க முடியாதுல்ல ப்ரோ? இந்த இயர்ல உங்களோட பெஸ்ட் ஓபனிங் டே எந்த மூவி ப்ரோ? ஓப்பனிங் டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா படமும் தாங்க ஃபுல் ஆகுது, எல்லாமே கோப்ராவே ஃபுல்லு தாங்க. எல்லா ஷோவும் 5 ஷோ போட்டோம் எல்லாம் ஃபுல்லு தான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனிங் வீக்கெண்டு கேளுங்க, ஓப்பனிங் வீக்கெண்டுனா கேஜிஎஃப் சொல்லலாம். கேஜிஎஃப் தான் பெஸ்ட்டு ஓப்பனிங் வீக்கெண்டு. மொதல் 3 நாள் 4 மணி ஷோ போட்டு எல்லாமே ஃபுல்லு, 5 நாள் போட்டோம் வீக் டேஸில் கூட எல்லாமே ஃபுல்லு கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா திருச்சி சிட்டியில சிங்கிள் ஸ்கிரீன்ல நம்ம மட்டும் தான் போட்டிருந்தோம், மல்டிபிளெக்ஸ்ல போட்டிருந்தாங்க.
ஸோ நம்ம தான் சிங்கிள் ஸ்க்ரீன் போட்டதுனால இங்கே ப்ரெஷர் வந்து இது வரைக்கும் இல்லாத ப்ரெஷர் ஆயிடுச்சு. கேஜிஎஃப் பொன்னியின் செல்வனோட கேஜிஎஃப் நல்லா பண்ணிச்சா ப்ரோ உங்களுக்கு? ஆமாங்க, பொன்னியின் செல்வன் ஆல் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸில். ஓகே ஓகே, ஆல் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி அந்த டிமாண்ட் இருந்துச்சு அது வேற. இப்போ சிங்கிள் ஸ்க்ரீனில் அவ்வளோ டிமாண்ட் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை இப்போதைக்கு 1-2 மாதிரி கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் பொன்னியின் செல்வன் ரைட்டா? இல்லை அவருக்கு லவ் டுடே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை லவ் டுடே ஆடியன்ஸ் வைஸ் இருக்கா? அதில் ஆடியன்ஸ் கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொன்னியின் செல்வனுங்க லாங் ரன் ஓடிச்சுங்க, 7 வாரம் ஓட்டிருக்கோம் பொன்னியின் செல்வன். நம்ம ஓட்டி பொன்னியின் செல்வன் ஓட்டிருக்கோம். பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட், செகண்ட் விக்ரம், இப்போ தேர்டு கேஜிஎஃப். நான் ஓப்பனிங் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஓப்பனிங் கேட்டாரு அதனால ஓப்பனிங் சொல்றேன். போடுவாங்க மட்டும் எல்லா படங்களும் ப்ரோ இப்போ 1:00 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சோம், எல்லா படத்துக்கும் 1:00 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 4 மணி எப்படி ஆயிடுச்சோ அதுக்கு உண்டான மரியாதையே போயிடும் ப்ரோ. ஆக்சுவலி 1:00 ரொம்ப ஏர்லியா இல்லையா ப்ரோ உங்களுக்கு? அது அதுதான் நம்ம சொல்றோம், 5:00 போட்டு போயிடலாம் ஜாலியா தான் ப்ரோ. 1:00 பாருங்க ப்ரோ, இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போடுறாங்க பட்ச 1:30 ஷோ போடுறாங்களா, அதெல்லாம் எப்படி ப்ரோ? 1:30 போர் நைட் அது நெக்ஸ்ட் டே கலெக்ஷன்ல வரும். ஆமா அதான் கேக்குறேன், நான் அது எப்படி அதுக்கு ஒத்துப்பாங்க அதான் கேக்குறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே போடலாங்க, ஓ சாரி, இப்போ செகண்ட் டே வந்து போட்டா அது அப்படியே கண்டினியூஸ் ரன் இருக்கிறதுனால அது பிரஷரோட அது இப்போ கூட்டத்தோட கூட்டமும் போயிடும் ப்ரோ, அது பெருசா வராது ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாரோட கவனத்துக்கும் போயிடுங்க, எல்லாரோட கவனத்துக்கும் போயிடும். ஸோ அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. இப்போ அடுத்த எங்கயுமே 1:30 போட்டது இல்லையே, நீங்க பாத்துருக்கீங்களா? பர்னி ப்ரோ உங்க ஐடி வந்து நீங்க தான் ப்ரோ மெயின்டெய்ன் பண்றீங்க. லவ் டுடே போட்டாங்க ப்ரோ, 1:30 ஷோ போட்டாங்க ப்ரோ. அவர் ஃபர்ஸ்ட் டே பேசிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் டே போடல ப்ரோ எந்த ஒரு தடவை. லவ் டுடே எல்லாம் லைக் இல்ல, நான் சொல்ல ஃபர்ஸ்ட் டே சொல்லல, ஃபர்ஸ்ட் டே போடாம செகண்ட் டே போடுறாங்கன்னு கேக்குறேன். அது மாதிரி அதனால இப்ப நிறைய படத்துக்கு போட்டு தான் ப்ரோ இருக்காங்க. விக்ரம்க்கு எல்லாமே போட்டு திருச்சில திருச்சில நான் செகண்ட் டே போட்டது இல்லங்க. இல்ல நம்ம ஊர்ல இல்ல ப்ரோ, இங்க கரெக்ட் இருக்கேன். சென்னையில போடுறாங்கல்ல சங்கேல தேவானே ப்ரோ. சென்னை வந்து உற்றுங்க ப்ரோ, சென்னைன்னு சொல்லாதீங்க. சென்னையோட படத்தோட பிசினஸே வேற ப்ரோ. அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம ஊர்ல பண்ண முடியாது ப்ரோ. இப்போ சென்னையில ஏன் பண்றாங்க, 1:00 போடுறாங்க, நீங்க ஏன் போடல அப்படின்னு கேக்குறீங்க. எல்லா ஊர்லயுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்க. இங்க திருச்சி ப்ரோ, தமிழ்நாடு திருச்சி தான் ப்ரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. சென்னையில ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருமா படத்துக்கு வராங்க, 10 லட்சம் பேர் வந்தா போதும்ல. சொல்லுங்க ப்ரோ. இப்போ உங்க ஐடி நீங்க தானே மெயின்டெய்ன் பண்றீங்க? ஆமாங்க, நான் தான். ஏன் இல்ல இல்ல ப்ரோ, ஒரு ஸ்பேஸ்ல சொன்னாங்க என் கையில ஒரு 10 தியேட்டர் இருக்குது, அந்த தியேட்டர் கண்டுக்கவே மாட்டாங்க, நான் என்ன தியேட்டர் என்ன சுட்டு போறேனோ அதுதான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உருட்டு தானே ப்ரோ? இல்ல தியேட்டர்காரன் அப்படி கொடுத்துருவாங்களா ப்ரோ? நிறைய பேர் மியூட் போடுங்க ப்ரோ. ஆப்போசிட் வீடு நான் மாடியில எங்க சிறே கேக்கல ப்ரோ. பர்னி ப்ரோ மியூட் போட்டுரு. பர்னி ப்ரோ நீங்க மியூட் பண்ணுங்க. போட்டங்க இது இல்ல அப்படி எல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ.
இருக்காங்க ப்ரோ, நிறைய பேர் பண்றாங்க, ஆனா யாரும் காசுலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ப்ரோ ட்வீட்ஸ் போட்டு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல நிறைய பேர்னால. இப்போ உமாராஜன் அவரே மெயின்டைன் பண்றாரு, இப்போ வாஸ் தேட்டர் அவரே மெயின்டைன், நாங்களே யாருமே கொடுக்க மாட்டோம், நாங்களே பண்ணிப்போம். இப்போ நிறைய பேர் அந்த ட்விட்டர் அனுபவம் இருக்காது, ட்விட்டர்ல எப்படி பண்ணணும்னே தெரியாது, அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க, கேட்டா கொடுத்துருவாங்க. இல்ல ப்ரோ அது ஓகே தான், பட் இந்த அபிஷியலா ட்வீட் போட்டாங்கல்ல இந்த சைன் பண்ணவங்களாம், அதுவே அவங்க சும்மா போட்டாங்க தியேட்டர் ஓனர்ஸ்க்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பேஸ்ல கிடையாது அதெல்லாம் கிடையாது, நான் தெரிஞ்சு தான் போட்டேன். இந்த டைம் பாஸ்ல சொன்னாங்க, சரி நான் கேட்டேன். சரி இல்ல தியேட்டர் அபிஷியல் தியேட்டர் தியேட்டர்ல இருந்தா போட்டாங்க, தியேட்டர்ஸ் தான் போட்டது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ. இந்த அக்ரிமென்ட் போடும்போது ஏதாச்சும் டேட் சொல்லி போட்டாங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, பொங்கல்னு தான் போடுவாங்க, பொங்கல் 2023 தான் போடுவாங்க, டேட் போட மாட்டாங்க. ப்ரோ இன்னும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலங்க, அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அக்ரிமெண்ட்டா சைன் பண்ணல. வாயில டேர்ம்ஸ் பேசியிருப்பாங்க, இவ்வளோ டெபாசிட் தரேன் இவ்வளோ டேர்ம்ஸ் அப்படின்னு பேசியிருப்பாங்க, எப்போ கொடுக்குறேன்னா இவ்வளோ நாளுக்கு முன்னாடி தரேன் அப்படின்ட்டு பேசிடுவாங்க, அவ்வளோதான். வாய் வார்த்தையில பேசிட்டா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கணக்கு வச்சுப்பாரு, நம்ம இந்த படம் போட்டுருந்தோம் இந்த தியேட்டர்ல போட்டுருணும் அப்படின்னு. இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி, இப்போ தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு வந்து அவங்களோட பேஜ் வந்து கொடுத்துறாங்க ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியாதனால. இப்போ சப்போஸ் வந்து இப்போ கலெக்ஷனே ஆகாத படம் வந்து சும்மா பேருக்காக வந்து கொஞ்சம் ஐ பேத்துறக்காக கலெக்ஷன் ஏத்தி சொன்னாலுமே அது அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் தானே ப்ரோ ஆகும்? இல்ல ப்ரோ, பத்தி அப்படி எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. மெயின்டெய்ன் பண்றாங்கன்னா தியேட்டர் ஓனரோட கன்ஃபர்மேஷன் இல்லாம ஒரு ட்வீட் கூட போட முடியாது. இல்ல இவங்க சொல்றது அவங்க போடுவாங்க. எனக்கு ப்ரோ இப்போ ஒரு செட் ஆஃப் தியேட்டர்ஸ் பண்றாங்கன்னா இவங்கள வச்சு இப்போ மத்த தியேட்டர்ஸ் கிட்ட அது ஒரு எப்படி, இப்போ ஒரு தியேட்டர் இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு 2-3 தியேட்டரோட ஐடியாஸ் வச்சு அதுக்கு மெயின்டைன், நீங்க அட்மினா இருக்கீங்க சரிங்களா, நான் இதெல்லாம் மெயின்டைன் பண்றேங்க அப்படின்னு சொல்லி வேற தியேட்டர்காரங்கள்ட்ட பேசி அக்கௌண்ட்ஸ் வாங்குவீங்க, மேபி அவங்க பேமெண்ட் கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சும்மா பண்ணிட்டு அதை வச்சு இந்த மாதிரி உங்களையும் நான் ப்ரோமோட் பண்றேன். ஆமா ஆமா, ஒரு ப்ரமோஷன் தான். ஓகே ஓகே, சோ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும், அதுதான். இதனால பெருசா காசுலாம் கிடைக்காது, அவங்களுக்கும் ஒரு இது கிடைக்கும், இவ்வளவு தியேட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்ட்டு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இன்னும் ரெண்டு படத்தோட இன்னும் ஷூட்டிங்கும் இன்னும் முழுசா முடியலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா டேட் எப்படி ப்ரோ, 11-12 அந்த மாதிரி தான் கிடைக்குமா, எந்த மாதிரி ப்ரோ எப்படி சொல்லுவாங்க? ப்ரோ சேம் டேட் தான் வரும் ரெண்டு படமும். ரெண்டுமே ஓ சேம் டே தான் வருமா ப்ரோ? கண்டிப்பா. ஓகே ஓகே ப்ரோ. கௌதம் ப்ரோ, கௌதம் ப்ரோ வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? வணக்கம் வணக்கம். வணக்கம் ப்ரோ. எங்க 2 வீக்ஸ் ஆலே காணோம். சென்னையில இருக்கேன். சென்னை போயிட்டீங்க? ஓகே, எப்படி இருந்துச்சு ட்ரிப்லாம்? ட்ரிப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் என்ன காலையில மாரி போயிட்டு இருந்துச்சு போட்டிங்க இன்னைக்கு? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம என்ன ஒண்ணும் வர்க் இல்ல. எனி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்? எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்லாம் ஏதோ இல்ல ப்ரோ. எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வந்து இந்த ரெண்டு வாரிசு வந்து எப்ப முடியுதோ அன்னைக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். ஓகே, நான் சந்தோஷ் ப்ரோ. ஏன் ப்ரோ ஒன்றும் வரல? நான் அவருக்கு தான் வெயிட்டிங் ப்ரோ. அவர் ஒன்று டைம் பாஸ்ல சொன்னார் கேட்கலாம் அப்படின்ட்டு. பிஸியா இருப்பாரு சந்தோஷ் ப்ரோ. நைட் வருவார், நைட்டு கேட்டுருங்க. இப்போ பிடிக்க முடியாது.
போறாங்க இல்லைங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த விஷயம், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல நான் சொல்றேன், அங்க இருந்து சிட்டி லிமிட்ல இருக்கிற ஸ்கிரீன்ஸ்ல தான் பெரிய லெவல்ல கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்குள்ள பெரிய பெரிய பேனர்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது விழுந்து இன்சிடென்ட் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ப்ரிகாஷனரியாவே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ரீசன் இருக்கு. ஆனா வந்து இங்க சோனால மட்டும் வைக்க விடுறாங்க ப்ரோ. அப்போ எல்லாத்துக்கும் இதுனா பர்மிஷன், ஐ மீன் எல்லாரும் வைக்கிற மாதிரி இருந்தா வைக்கல, இருந்தா எதுவும் வைக்க கூடாதுல்ல ப்ரோ. அந்த ஒரு தேட்டர்ல மட்டும் வைக்க விடுறாங்களா, அது என்ன ரீசன் இருக்கும் பர்னி ப்ரோ? அது மேபி அவங்க ஒரு ஸ்கிரீன் அது அலோ பண்றாங்களா இருக்கும். அப்படி மாரிஸ்ல அவ்வளவு சீக்கிரம் அலோ பண்ண மாட்டாங்க. இல்ல, மாரிஸும் வந்து மல்டிபிளெக்ஸ் தான், 6 ஸ்கிரீன், இதுவும் 4 ஸ்கிரீன் இருக்கு, அதனால தான் கேக்குறேன். தெரியல, மேபி அது சோனால என்ன பண்றாங்கன்னு தெரியல. அங்க வைக்க அங்க மட்டும் வச்சிருக்கேன், நான் பாத்திருக்கேன், தெரியல. இப்ப சென்னையெல்லாம் பேனர் வைக்கணும்னா, வெளியே வைக்கணும்னா, தியேட்டர் அவுட் சைட் வைக்கணும்னா, ரிபன் பில்டிங்ல போய் பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி காமன் சைட்ல எங்க வாங்க கூடாது, அவங்களுக்கு வைக்கவே கூடாது. அவங்களுக்கு எங்க தியேட்டருக்குள்ளேயே வைக்கலடா, உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? வெளியே நாங்க கேக்கல, அந்த உள்ளுக்குள்ள அந்த சரௌண்டிங்ல தான் நாங்க சொல்றோம். நீங்க நான் என்ன பண்ணுவோம், தியேட்டருக்கு வெளியே வச்சா ஃபைன் கட்டணும், சரியா? நாங்க முன்னாடியே ஃபைனை கட்டு பேனர் வச்சிருக்கோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்லயே வந்துருச்சு. கோயம்புத்தூர்லயே பேனர் எல்லாம் வைக்க கூடாது. கங்கா கற்பகம் மாதிரி பெரிய பெரிய தியேட்டர்லயே சொல்றாங்க, ஒரு பேனர் கூட வைக்க கூடாது அவங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல ப்ரோ, பேனர் சொன்னீங்களா ப்ரோ? ஆனா பேனர் உள்ள வச்சுக்கலான்றது வந்து கவர்மெண்டால ஒன்றும் பண்ண முடியாது. அது தியேட்டர் ஓனருடைய பர்மிஷன் தான், அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டர் கால் தான். வெளிய வைக்கிறது மட்டும் தான் கவர்மெண்ட் கால். இல்ல இப்ப எல்லாம் தியேட்டர் ஓனர்ஸ் நிறைய பேர் அலோவ் பண்றது இல்ல ப்ரோ, பேனர் எல்லாம் வைக்கிறதுக்கு. இங்க எனக்கு அவுட் சிட்டி லிமிட், செங்கல்பட்டு லிமிட்ல எல்லாம் வைக்க விடுறாங்க, அவங்களே கேட்டு வைக்கிறாங்க, வச்சுங்கப்பா. இங்க அந்த சோனா மீன வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. அது வந்து நீங்க வச்சிருந்தத இப்ப பாத்துருந்தீங்களே தெரியும், அந்த அந்த சோனாமின் அந்த பில்டிங் செவ்வர ஒட்டி வச்சிருந்தாங்க. ஒரு 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 கயிறு ஒண்ணு மேல வந்து அந்த பேனர் மேல கட்டியிருப்பாங்க. பட் உங்களுக்கு நீங்க அந்த தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கயிறு இருக்க மாதிரியே தெரியாது. ஆனா அந்த கயிறு போட்டுதான் மாலை வச்சிருந்தாங்க. நைட் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு 1:30 தான் பேனர் முன்னாடியே வச்சுட்டாங்க. அந்த மாலை எல்லாம் கொண்டாந்து 1:30 தான் கட்டினதே, அந்த இதை கொண்டாந்து வச்சாங்க. சோ அதனால அவங்க தியேட்டர்ல பர்மிஷன் வாங்கிதான் அந்த அன்னைக்கு நைட் அங்கன போலீஸ் எல்லாம் நின்றுட்டுதான் இருந்துச்சு அந்த சோனா மீனா தியேட்டர்ல. வெடி வைக்கணும்னு கேட்டப்ப கூட அவரு ஃபர்ஸ்ட் வைக்க விடல, அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ கேட்டதுனாலதான் வெடி வைக்கிறதுக்கு அலோட் பண்ண. ஏன்னா நைட் டைம்ல வந்து அந்த 4 வெடி வைக்கிறதெல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி நாங்க சார்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ரொம்ப இது பண்ணதுனால வைக்க விட்டாரு. அவர் வைக்கவே உடல, ரெடியா இருந்துச்சு அந்த 60 ஷாட் வெடி வந்து ரெடியா இருந்துச்சு, பட் அவங்க வைக்கவே உடல. அதுக்கப்புறமா ரொம்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் வைக்க விட்டோம். நீங்க 8:00 ஷோ இல்ல 11:00 ஷோ வச்சா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ. நாங்க சென்னையில தான் இருக்கேன், 1:00 ஷோக்கே நாங்க வெடி வச்சுதான் ப்ரோ. அதாவது சென்னை வேற ப்ரோ, திருச்சி வேற ப்ரோ. நீங்க சென்னையில வந்து நைட்டு 10 டிஜே எல்லாம் போட்டு பண்ணிடுறீங்க, பட் இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது திருச்சியில. இல்ல இல்ல, எங்களுக்கே டிஜே வந்து ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. செங்கல்பட்டு அவுட் சைட் லிமிட்லதான் டிஜே. நீங்க அதுலயே நீங்க பண்றீங்கன்னு சொல்றீங்க, பட் இங்க திருச்சியில நாங்க அந்த இது வந்து ஜங்ஷன் பக்கத்துலயே இருக்கு, மெயின்லயே இருக்குது. இல்ல ப்ரோ, நாங்க சொல்றது பட்டாசு வெடிக்கிறதுன்றது நாங்க ஈஸியா வச்சிருவோம், அது வந்து எங்களுக்கு
நிக்கும் போது அவர் சொல்லிட்டாரு தம்பி வைக்க கூடாது தம்பி விடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நெக்ஸ்ட் ஷோக்கு வச்சுக்கோங்க சொல்லும் போது நம்ம என்ன சொல்றதுன்னா அதுக்கப்புறம் சார் இல்ல சார் வச்சே ஆகணும் இன்னைக்கு அதனாலதான் கேட்கறதுக்காண்டி ரொம்ப இது பண்ணிதான் அதுக்கப்புறம் தான் வைக்கவே விட்டாங்க. இது எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க தெரியல சென்னையில இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல. ஏன்னா நாங்க மெயின்லயே நைட் 12:30 இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். 12:12 டிஜே போடுறது மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கும். டிஜே போடுறதுக்குதான் பர்மிஷன் கிடைக்காது. சென்னையில ஒரு மணி ஷோ தர மாட்டாங்க. சென்னை செங்கல்பட்டு சும்மா பிடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு 3-4 கிலோமீட்டர் கூட இருக்காது. அப்படி போயிட்டா செங்கல்பட்டு இப்படி வந்துட்டா சென்னைன்னு செங்கல்பட்டுல நீங்க எல்லாமே கச்சிரும் பர்மிஷன். ஆனா அந்த ரோகிணி ஸ்கிரீன்ல ஒண்ணுமே சொல்றதே இல்ல போலயே ப்ரோ. இல்ல ரோகிணி தான் செங்கல்பட்டு ப்ரோ. இல்ல ப்ரோ அதான் அங்கெல்லாம் எதுவுமே சொல்றதே இல்ல போலன்ற அததான் சொல்றேன். அது வந்து இன்னும் அவுட் சைடு சரியா அதுல வந்து டிஜேஜே எல்லாமே போட்டுக்கான் அவங்களும் சரி. அப்புறம் இங்க திருநெல்வேலியில ராமுத்துராம் சினிமா அவங்களும் சரி ப்ரோ. இல்ல உங்களுக்கு ட்விட்டர்ல இருக்கிறதுனால அப்படி தெரியுது காசியே சூப்பரா இருக்கும். நம்ம சென்னையில காசி நல்லா இருக்கும். அப்புறம் வெற்றி வெற்றியும் அதே மாதிரிதான் சொல்றாங்க. சென்னையில ரெண்டே டிமாண்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவன் ஷோ போடுறானோ ராஜா ப்ரோ அந்த ஷோக்கு, அதுக்கடுத்தது செலிப்ரேஷன். ஆனா அவங்க இதுல வந்து எப்படின்னா ஓபன் பண்ணி விட்டு கவுண்டர்லயே கொண்டு போய் வாங்குற மாதிரி சொல்றாங்க ப்ரோ. ப்ரோ அது உருட்டு ப்ரோ குத்துருவாங்க ப்ரோ ரோகிணிகிட்ட. எப்படின்னா செகண்ட் கவுண்டர்ல ஓபன் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ கவுண்டர்ல ஓபன் பண்ணுவாங்க. நைட் ஷோனா கொஞ்சம் கொஞ்சம் டிக்கெட் 10-20 டிக்கெட் ஃபுல்லா செகண்ட் டே பெரிய விஷயம் ப்ரோ. அவங்க டிக்கெட் ரேட்டே வந்து அது சொல்லவே முடியாது. 1800 அதிகபட்சமே 1000 அந்த இதுதான் ப்ரோ. அதற்கு தாண்டி கேட்ட எனக்கு தெரியாது. அதிகபட்சம் இந்த 900-1000 அந்த மாதிரியே முடிச்சிருவாங்க ப்ரோ. ப்ரோ அது லாஸ்ட்ல நான் சொல்றேன் இது கவுண்டர்ல ரோகிணி விக்கிறது டிக்கெட் கவுண்டர்லயே என்ன ப்ரோ சொல்றீங்க? சீரியஸா சொல்றீங்களா? சங்கீத யாரானா கேளுங்க. அவங்க மட்டும்தான் அப்படி. அது என்ன ப்ரோ அந்த மாதிரி அப்படியே அதுல மட்டும் 1800 புரியவே இல்லை ப்ரோ. ஒண்ணுமே புரியல. ஒரு பிராண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ரோகிணின்றது ஒரு பிராண்ட் மாதிரி எப்படி சொல்றது? இப்ப நீங்க சொல்லி ஒரு படம்லாம் மினிமம் கேரண்டி ஹீரோஸ் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க படத்துக்கே 250 ரூபா டிக்கெட்டு. என்னதான் ப்ரோ பட் இங்க அந்த மாதிரி கிடையாது. வெளியதான் அந்த ரேட் சொல்லுவாங்க 1000. அந்த ஒரு தியேட்டர் மட்டும் தான் ப்ரோ, மீதி எல்லாமே ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கும். சென்னை லிமிட்ல அவ்வளவு தியேட்டர் இருந்தாலும் எல்லாம் ரோகிணி ரோகிணின்னு கேக்கும் போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது தியேட்டர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது.